Hi friends, welcome to our channel. Let's know it. இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு ஸ்ரீகண்ட் ரெசிபி தான் நம்ம பார்க்க போறோம். இன்னைக்கு வந்து நம்ம என்ன ஃப்ளேவர்ல ஸ்ரீகண்ட் பண்ண போறோம்னா சாக்லேட் ஃப்ளேவர் ஸ்ரீகண்ட் வந்து பண்ண போறோம். இதுக்கு தேவையான இன்கிரீடியன்ட்ஸ் என்னன்னு பார்த்தறலாம். ஹங்கர்ட் எடுத்து வச்சிருக்கேன். இந்த ஹங்கர்ட் எப்படி பண்றோங்கற வீடியோ நம்மளோட சேனல்ல ஆல்ரெடி இருக்கு. நீங்க அதையும் செக் பண்ணி பாத்துக்கோங்க. அப்புறமா பவுடர் sugar எடுத்து வச்சிருக்கேன். ஒரு கால் கப் அளவுக்கு பவுடர் sugar. அப்புறமா ஒரு டேபிள்ஸ்பூன்லேருந்து 1.5 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு பால் எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 50 கிராம் அளவுக்கு செமி சாக்லேட், அதாவது ஒயிட் காமன் சாக்லேட்னு கூட கிடைக்கும் உங்களுக்கு, செமி ஸ்வீட் அண்ட் காமன் சாக்லேட் இது. அப்புறமா இது வந்து சாக்லேட் சிப்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் அண்ட் சாக்லேட் காமௌண்டில் வரக்கூடிய சாக்லேட் சிப்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து கார்னிஷுக்கு ஆண்டி யூஸ் பண்ணுவோம். வேற உங்ககிட்ட ஸ்ப்ரிங்கிள்ஸ் இருக்குன்னா ஸ்ப்ரிங்கிள்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். வேற டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஸ்ப்ரிங்கிள்ஸ் கூட நீங்க வந்து டெக்கரேஷனுக்காக கார்னிஷிங் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணிக்கலாம். நம்மளோட சேனல்ல ஆல்ரெடி எலாச்சி கேசர் ஃப்ளேவர்ல வந்து நம்ம வந்து சிக்கன் பண்ணியிருக்கோம். அதனோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், அதையும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம இந்த ஸ்ரீகண்டுக்குடைய சாக்லேட் கனாஷ் ஃபஸ்ட் வந்து ரெடி பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு மைக்ரோவேவ் செஃப் கிளாஸ் பவுல் வந்து எடுத்து வச்சிருக்கேன். நீங்கள் டைரெக்டாக வந்து ஒரு கடாயில் நீங்கள் பண்ணுறதா இருந்தால் கூட பண்ணிக்கலாம். ஒரு சாஸ் பேன் எடுத்துகிட்டு 1 டேபிள் ஸ்பூன் பாலை ஃபஸ்ட்டு நீங்கள் ஆட் பண்ணிடணும். அந்த பாலில் கொதி வந்த உடனேயே நம்மளோட இந்த சாக்லேட் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதை வந்து ஆட் பண்ணிக்கணும். நான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மைக்ரோவேவில் தான் பண்ண போகிறேன். ஸோ பால் ஆட் பண்ணிவிட்டு பால் கூடவே சாக்லேட் ஆட் பண்ணிவிட்டேன். ஒரு 30 செகண்ட்ஸ் டு 1 மினிட் நாம் வந்து மெல்ட் பண்ணிக்கலாம். ஒரு மைக்ரோவேவ் டிபெண்ட் பண்ணி அது வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ தட் நான் வந்து ஒரு 10 செகண்ட்ஸுக்கு ஒரு கை எடுத்து ஜஸ்ட் வந்து கலந்து வச்சுக்க போகிறேன். அப்போ நம்மளோட சாக்லேட் கனாஷ் வந்து ரெடி ஆகிடும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் மைக்ரோவேவ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஒரு 30 செகண்ட்ஸ்லேயே இந்த சாக்லேட் கனாஷ் வந்து ரெடி ஆகிடுச்சு. இது பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக ரூம் டெம்பரேச்சர் வந்துடட்டும், நல்லா கூல்டவுன் ஆகிடட்டும். அதுக்குள்ளாடி நம்ம வந்து நம்மளோட ஸ்ரீகண்ட் பேஸ் வந்து ரெடி பண்ணிக்க போகிறோம். இதெல்லாம் பார்த்தீங்களா கம்ப்ளீட்டாக மெல்ட் அவுட் ஆகிருக்கு. ஸோ இதை ஒரு ஓரமாக வச்சிடலாம். வச்சுட்டு நம்மளோட ஸ்ரீகண்ட் பேஸ் ரெடி பண்ணிடலாம். அதுக்கு நம்மளோட ஹங்கர்டு வந்து எடுத்துக்கலாம். இப்போ நான் ஹங்கர்டு எடுத்து வச்சுருக்கேன். நல்லா சில்லுன்னு இருக்கிற ஹங்கர்டு தான் எடுத்திருக்கேன். இந்த ஹங்கர்டை நல்லா வந்து விஸ்க் பண்ணிக்க போகிறோம். நீங்கள் ஹேண்ட் பிளெண்டர் கூட யூஸ் பண்ணி விஸ்க் பண்ணிக்கலாம். இந்த கர்டு வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்மூத் டெக்ஸ்சருக்கு வரணும். அது வரைக்கும் நம்ம வந்து நல்லா வந்து விஸ்க் பண்ணி எடுத்துக்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட கர்டை வந்து நல்லா வந்து பீட் பண்ணிட்டேன். பார்த்தீங்களா ஒரு ஸ்டிஃப் பீக்ஸ் மாதிரி வருது. இந்த அளவுக்கு நல்லா வந்து பீட் பண்ணிக்கணும். இப்போ இதில் நம்ம எடுத்து வச்சுருக்க பவுடர் சுகரை வந்து சேர்த்துக்கலாம். உங்களுக்கு ஸ்வீட்னஸ் கம்மியாக போதும்னு நினச்சிங்கன்னா ஸ்வீட்னஸ் கம்மியாக கூட சேர்த்துக்கலாம். நான் கரெக்டான ரேஷியோவில் வந்து சேர்த்துருக்கேன். இப்போ இந்த சுகரையும் இது கூட நல்லா வந்து கலந்து விட்டுக்க போறோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட ஸ்ரீகண்ட் பேஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. ஒரு ஸ்ரீகண்ட் பண்றதோடைய பேஸுங்கிறது இதுதான். இப்போ இந்த பேஸ்ல நம்மளோட இன்னைய ஃப்ளேவரான சாக்லேட் கனாஷ் வந்து நம்ம சேர்த்துக்க போறோம். இந்த சாக்லேட் கனாஷ் வந்து ரூம் டெம்பரேச்சர்ல இருக்கானு செக் பண்ணிக்கோங்க. ரூம் டெம்பரேச்சரில் இருக்கக்கூடிய சாக்லேட் கனாஷ் தான் நம்ம வந்து இதில் சேர்க்கணும். இப்போ இந்த ரூம் டெம்பரேச்சரில் இருக்கக்கூடிய சாக்லேட் கனாஷ் வந்து சேர்த்துக்கலாம். அஸ் பர் யுவர் ரிக்குவயர்மெண்ட் நீங்கள் இந்த சாக்லேட் கனாஷ் சேர்த்துக்கோங்க. சூடாக இருக்கிறப்ப இந்த சாக்லேட் கனாஷ் சேர்க்கக்கூடாது. ரூம் டெம்பரேச்சருக்கு கண்டிப்பாக இந்த சாக்லேட் கனாஷ் வந்து இருக்கணும். கொஞ்சமாக கார்னிஷ் காண்டி வச்சிருக்கேன், கொஞ்சமாக. இது கூடவே சாக்லேட் சிப்ஸ் நம்ம வந்து சேர்த்துக்க போகிறோம். ஃபஸ்ட் இதை வந்து ஓரளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கலாம். சிக்கன் கூட நல்லா வந்து இந்த சாக்லேட் சிரப்பை வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதாவது சாக்லேட் கனாஷ் ப்ராப்பரான வேணா இந்த மாதிரி சாக்லேட் கனாஷ் ரெடி பண்ணி பண்ணுறது. பட் குயிக்கான ஒரு வெர்ஷன்னு சொன்னேன்னா சாக்லேட் சிரப் உங்களுக்கு ரெடிமேடில் கிடைக்கும் இல்லையா, இந்த மாதிரி சாக்லேட் சிரப்ஸை கூட இந்த மாதிரி சிக்கன் பேஸில் வந்து நீங்கள் சேர்த்துட்டு பண்ணலாம். பட் இதுதான் ப்ராப்பரான மெத்தடில், ஒரு ட்ரெடிஷ்னல் மெத்தடில் சாக்லேட் ஸ்ரீகண்ட் பண்ணுறது. ஸோ இப்போ நல்லா வந்து கலந்து விட்டாச்சு. இதில் கொஞ்சம் உங்களுக்கு கிரஞ்சி டெக்ஸ்டர்ஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா நட்ஸு சேர்க்கலாம், இல்லைன்னா இதை மாதிரி சாக்லேட் சிப்ஸ் கூட சேர்க்கலாம். நான் இன்றைக்கி சாக்லேட் சிப்ஸ் தான் சேர்க்குறேன். இது கம்ப்ளீட்லி ஆப்ஷனல். உங்களுக்கு என்ன வேணும்னு நினைக்கிறீங்களோ அதை நீங்கள் சேர்த்துக்கலாம்.
எவ்வளோ வேணும்னு நினைக்கிறீங்களோ அவ்வளோத்துக்கும் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் சாக்லேட் சிப்ஸையும் நல்லா வந்து கலந்து விட்டுக்கலாம். ஸோ தட் நம்ம அந்த ஸ்ரீகண்ட் வந்து டேஸ்ட் பண்ணுறப்போ ஒரு கிரஞ்சி டெக்ஸ்டர் நமக்கு ஒரு ஒரு பைட்லேயும் கிடைக்கும். ஓகே, இப்போ ரெடி பண்ணியாச்சு. இப்போ இதை வந்து நம்ம ப்ரெசென்ட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இப்போ இந்த மாதிரி ஷார்ட் கிளாஸ் எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் பவுலில் கூட சர்வ் பண்ணலாம். இந்த மாதிரி குட்டி குட்டி ஷார்ட் கிளாஸில் சர்வ் பண்ணுறப்போ ப்ரெட்டி க்யூட்டாக இருக்கும். இதில் ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஸ்பூனாக ஸ்ரீகண்ட் மிக்சர் வச்சிடலாம். ஒரு ஆஃப் த கிளாஸுக்கு வர மாதிரி ஸ்ரீகண்ட் மிக்சர் ஃபில் பண்ணிவிட்டு அது மேலேயே சாக்லேட் கனாஷ் வந்து சேர்த்துக்க போகிறோம். இல்லை ஒரு ஸ்பூன் அளவுக்கு சாக்லேட் கனாஷ் அது மேலே சேர்த்துருக்கேன். ஸ்ப்ரெட் அவுட் பண்ணி விட்டுக்கலாம். இப்போது இந்த சாக்லேட் கனாஷ் மேலே நான் கொஞ்சமாக ஸ்ப்ரிங்கிள்ஸ் வந்து சேர்த்துக்க போகிறேன். இது கம்ப்ளீட்லி ஆப்ஷனல், உங்களுக்கு வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு இல்லை எந்த மாதிரி நட்ஸ் வேணும்னா நட்ஸ் சேர்த்துக்கலாம். நான் எனக்கு சாக்லேட் ஸ்ப்ரிங்கிள் வந்து இதில் சேர்த்துருக்கேன் நல்ல சாக்லேட்டியாக இருக்கிறதுக்காக. இது மேலே அடுத்த ஸ்பூனும் ஸ்ரீகண்ட் வந்து போட்டுடலாம். இந்த மாதிரி லாஸ்ட் லேயர் ஆஃப் ஸ்ரீகண்ட் ஃபில் பண்ணிவிட்டு அது மேலேயே நம்மளோட இந்த சாக்லேட் கனாஷ் இருக்கு இல்லையா, இந்த சாக்லேட் கனாஷை ஜஸ்ட் வந்து இந்த மாதிரி பண்ணிக்கலாம். பூர் பண்ணிவிட்டு இது மேலேயே கொஞ்சமாக சாக்லேட் ஸ்ப்ரிங்கிள்ஸ் வந்து நான் வந்து சேர்த்துக்கிறேன். இது வந்து கம்ப்ளீட்லி ஆப்ஷனல், உங்களுக்கு எந்த மாதிரி ஸ்ப்ரிங்கிள்ஸ் வேணுமோ அந்த சேர்த்துக்கலாம். கூட கொஞ்சம் ப்ரெசன்டபிளாக காணிக்கிறதுக்காக சில்வர் பால்ஸ் வந்துருக்கு, சுகர் பால்ஸ். அந்த சில்வர் பால்ஸையும் இந்த மாதிரி மேலே வந்து பிளேஸ் பண்ணிக்கிறேன். பார்க்குறதுக்கும் ப்ரெசன்டபிளாக இருக்கும். உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்ப்ரிங்கிள்ஸ் வேண்டாம் நினைச்சீங்கன்னா நீங்கள் இதுக்கு பதில் நட்ஸ் கூட சேர்த்துக்கலாம். நம்மளோட சூப்பரான சாக்லேட் ஸ்ரீகண்ட் வந்து ரெடி ஆயிடுச்சு. நான் பார்த்தீங்கன்னா இது மேலே ஸ்ப்ரிங்கிள்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கேன், அப்புறமா சில்வர் பால்ஸ் யூஸ் பண்ணி டெக்கரேட் பண்ணியிருக்கேன். இன்னும் டிஃப்ரெண்ட் வேரியண்ட் ஆஃப் ஸ்ரீகண்ட் வந்து நம்மளோட சேனலில் ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்கேன். அதாவது கேசர் எல்லாச்சி ஃப்ளேவரில் பண்ணக்கூடிய ஸ்ரீகண்ட் வந்து பண்ணியிருக்கேன். அப்புறமா இதுக்குடைய பேஸாக யூஸ் பண்ணக்கூடிய ஹங்கர்டுடைய வீடியோவும், எப்படி நம்ம ஹங்கர்ட் வீட்டிலே பண்ணுறதுங்கிறது வீடியோவும் கொடுத்துருக்கேன். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், மறக்காமல் அதை ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஆல்சோ இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் இந்த மாதிரி கர்டு யூஸ் பண்ணி பண்ணக்கூடிய டெசர்ட் ரெசிபி எப்படி பண்ணுறதுங்கிறது தெரிஞ்சுக்கட்டும். ஆல்சோ நம்மளோட சேனலுக்கு நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் ரெகுலராக போஸ்ட் பண்ணுற வீடியோஸுடைய அப்டேட் உங்களுக்கு வரும். ஆல்சோ நீங்கள் வந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு ஆல் கொடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போஸ்ட் பண்ணுற வீடியோஸுடைய ரெகுலர் நோட்டிஃபிகேஷன் வருது. நிறைய பேர் நோட்டிஃபிகேஷன் வரலன்னு ஒரு இஷ்யூ சொல்கிறாங்கப்பா, அதனால அதையும் பார்த்து பண்ணி விட்டுருங்க. அப்புறமா நம்மளை இன்ஸ்டாகிராமில் நீங்கள் ஃபாலோ பண்ணலன்னா இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபாலோ பண்ணிக்கலாம். லெட்ஸ் நோ இட் வித் ஷெனிகா தான் ஐடி. லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ தட் நம்மளோட ரெகுலர் அப்டேட் இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கேன். நீங்கள் இன்ஸ்டாகிராம்லேயும் நம்மளை ஃபாலோ பண்ணாங்கன்னா ஃபாலோ பண்ணிக்கலாம். அண்ட் சீக்கிரமாகவே இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான அந்த ஒரு ரெசிபியோடு உங்களை மீட் பண்ணுறேன். பை ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.